everyone, welcome to our YouTube channel Educuts. நம்ம சேனலோட அடுத்த கட்ட டெவலப்மெண்டா இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதுலலாம் நம்ம சேனலோட பேஜ் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். இந்த பேஜஸோட யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் ரெகுலராக அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேஜஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஐபிஎம் பற்றின இன்ஃபர்மேஷன், அப்புறம் அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் டிப்ஸ் டு கிராக் த இன்டர்வியூ, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின். இந்த ஐபிஎம் பற்றி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மல்டிநேஷ்னல் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அப்புறம் அவங்க இப்போது ஐடி கன்சல்ட்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு தான் ரோல்ஸ் எல்லாம் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1911 தான் இந்த ஐபிஎம் கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து அவங்க என்ன எதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கம்ப்யூட்டிங், அப்புறம் ரெக்கார்டிங் கம்பெனியாக தான் அது இப்போது அது அந்த டைமில் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியாக தான் இருக்குது. இப்போ வந்து உங்களோட ரிக்ரூட்மெண்ட் ஐபிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ மேஜராக எந்த ரோலுக்கு வந்து அவங்க ஹையர் பண்ணிட்டுருக்காங்கன்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல், அந்த ரோலுக்கு தான் அவங்க வந்து இப்போ மேஜராக வந்து ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. அதோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா 60% த்ரூ அவுட் த அகாடமிக் இயர் அண்டு அட்டன் பண்ணுறப்போ ஸ்டாண்டிங் கரியர் இருக்கக்கூடாது, மற்றபடி ஹிஸ்ட்ரி இருந்துக்கலாம். இதுதான் அவங்களோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. அதே மாதிரி அவங்க வந்து பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுற சேலரி பார்த்தீங்கன்னா 4.25 ப்ளஸ் 25K வேரியபிள். அப்புறம் பார்த்தா எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா அவங்க ஆஃபர் பண்ணுற சேலரி வந்து 4.65 ப்ளஸ் 25K வேரியபிள். ஓகே, இப்போ வந்து அவங்களோட ரவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2019 வரைக்கும் அவங்களோட ரவுண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வழக்கம் போல் எப்பவும் போல் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2020 அவங்களோட சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி 2020 ஐபிஎம் வந்து அவங்களோட இன்டர்வியூ ரவுண்ட்ஸாக மொத்தம் 6 ரவுண்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கேம்ஸ் நடத்துகிறாங்க. அதோட நேம் வந்து காக்னிட்டிவ் அபிலிட்டி கேம்ஸ். இதில் வந்து இந்த ஆப்டிடியூட், அப்புறம் லாஜிக்கல், வெர்பல் இதெல்லாம் மெயின் தீமாக வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ப்ராப்ளம் சால்விங் கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை வந்து 3 types சொல்லலாம், ப்ராப்ளம் சால்விங், அசஸ் லாஜிக்கல் ரீசனிங், அசஸ் வெர்பல் நாலேஜ். இந்த 3 types பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைப்ஸ்லேயும் 2 themes இருக்குது. லைக் அந்த தீம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த டாபிக்ஸ், இந்த கேம்ஸை கவர் பண்ணுற டாபிக்ஸ் அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா ஷார்ட்கட்ஸ், கிரிட்லாக், டேலியப், ரிசம்பிள், ப்ரோஃபிட், நம்பர் மேட்ஸ். இந்த 6 topics பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்குது. இது வந்து ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு கேம்ஸ் மாதிரி இருக்கும், பசில் கேம்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் கேம்ஸ். இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட். இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எலிமினேஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ப்ளே பண்ணி செகண்ட் ரவுண்ட் போயிட்டிங்கன்னா செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா லேர்னிங் அபிலிட்டி டெஸ்ட், தட் மீன்ஸ் இட்ஸ் எ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து என்னதுன்னா உங்களோட மென்டல் அபிலிட்டி வந்து செக் பண்ணும், உங்களோட மேனரிசம் இதை வந்து செக் பண்ணுறது தான் இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். இந்த டெஸ்ட்லேருந்து ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து மெயினாக என்ன கேட்பாங்கன்னா எதாவது க்வெஸ்சன் கேட்டு அக்ரி, டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதெல்லாம் தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா அந்த செகண்ட் ரவுண்டை வந்து நம்ம க்ராஸ் பண்ணி. தேர்ட் ரவுண்ட் வந்து பார்த்தோம்னா வெர்பல் கம்யூனிகேஷன் ரவுண்ட், இதுதான் அந்த இம்பார்ட்டன்ட் ரவுண்ட். இதில் வந்து சில க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க, அந்த டாபிக்ஸ்லாம் என்னென்ன ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ், சினானிம்ஸ் அண்ட் ஆன்டானிம்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் இமெயில் ரைட்டிங், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் இந்த வெர்பல் கம்யூனிகேஷன் ரவுண்டில் இருக்கும். இந்த ரவுண்டு ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் போவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டெஸ்ட், 1 coding, அப்புறம் வந்து 5 MCQ க்வெஸ்சன்ஸ் இருக்கும். கோடிங் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணலாம், C++, ஜாவா, பைத்தான், மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டட். அதே மாதிரி அந்த 5 questions இதில் வந்து கேட்பாங்கன்னா DBMS, டேட்டா ஸ்ட்ரக்சர், SQL, இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் அந்த 5 MCQs வந்து கேட்பாங்க. இந்த ரவுண்ட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் போக முடியும். இந்த ரவுண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து தாண்டிட்டாலே மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு ஜாப் கிடைச்ச மாதிரி, பிகாஸ் இந்த ப்ராசஸ்லாம் தாண்டி வரதான் கஷ்டம், அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரெசியூம் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாத எதையும் உங்கள் ரெசியூமில் தயவு செஞ்சு போடாதீங்க. ரெசியூம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியலனா நம்ம சேனலில் ஹவு டு கிரியேட் எ குட் ரெசியூம்னு ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ போய் பாருங்கள், பார்த்து நல்ல ரெசியூம் கிரியேட் பண்ணுங்கள். ரெசியூம் இஸ் த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டெக்னிக்கல் இன்டர்வியூ போனோடனே ஃபஸ்ட்டு பார்க்குறது உங்களோட ரெசியூம் தான். அதில் என்னென்ன பார்ப்பாங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், உங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ், அப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அதை தான் பார்ப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியாத ஏதாவது நீங்கள் போட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களை அப்படியே வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ தெரிஞ்சதை மட்டும் போடுங்க, கிளியராக போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பிகினர் அந்த மாதிரி எதாவது போட்டிங்கன்னா
அவங்க கேட்குறப்ப நம்ம சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், பட் தெரியாமல் எதையும் போடும். அந்த ரவுண்டில் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனா அவங்க ரெசியூம்லேருந்து தான் ஃபுல் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜாவா பேஸ்டு கொஷின்ஸ் கேட்பாங்க, அப்புறம் அந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் கொஞ்சம் குட்டாக இருந்தீங்கன்னா இந்த ரவுண்டை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லெட்ஜர், இட்ஸ் த ஃபைனல் ரவுண்ட். ஃபஸ்ட்டு போனோடனே உங்களை வந்து செல்ஃப் இன்ட்ரோவை பக்காவாக வச்சுக்கோங்க. இதை பற்றின வீடியோ நாங்கள் நெக்ஸ்ட்டு போடுறோம் எப்படி செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கறதுன்னு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க என்ன கேட்பாங்கன்னா உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்புறம் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே கரெக்டாக சொல்லுங்கள், எதுவும் உளறிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி கேட்பாங்க ஃபுல்லாக. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து செலக்டட். இதுக்கப்புறமும் சில பல ரவுண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து இதெல்லாம் தெரிஞ்ச ரவுண்ட்ஸ். பேக்ரவுண்ட் செக்குன்னு ஒரு சில ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி நடக்கும். லைக் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா, இந்த காலேஜில் படிக்கிறது உண்மைதானா, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கிரிமினல் ஹிஸ்ட்ரி இருக்கா, நீங்கள் எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா வந்து கரெக்டாக இருக்கீங்களா இல்லை தெரியாமல் அட்டன் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரும். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஐபிஎம்மில் வந்து பிளேஸ் ஆகலாம். அதே மாதிரி ஐபிஎம்மில் வந்து ஆஃப் கேம்பஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அதே மாதிரி அவங்களோட கெரியர் சைட்லையும் நிறையா ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நிறையா பேர் வந்து கெரியர் வெப்சைட் வந்து ஜாப் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவ்வளோ யாருக்கும் வந்து செலக்ட் ஆகினு வந்திருக்காது. பிகாஸ் அதுக்கு சில பல ரீசன்ஸ் இருக்குது, அதை பற்றினா நாங்கள் வீடியோ அடுத்த இதில் போடுறோம். ஹவு டு கெட் அ ஜாப் இன் கெரியர் வெப்சைட், அப்புறம் ட்ரிக்ஸ் டு கெட் தட் ஜாப், இந்த வீடியோ நாங்கள் நெக்ஸ்ட் ஏதோ போடலான்ருக்கோம். நீங்கள் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தெரியலாம். அதே மாதிரி ஐபிஎம் பற்றி பார்த்தோம்னா பெஸ்ட் ஃபார் உமன், உமனுக்கு வந்து அவங்க நிறையா ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் அது மாதிரி நிறையா கிடைக்குது. ஸோ உமன் வந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஐபிஎம் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி நான் சொல்லுவேன். ரிவ்யூ படி பார்த்தோம்னா ஐபிஎம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எதாவது தப்பாக சொல்லியிருந்தோம்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் அந்த மாதிரி ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.